தேசிய நெடுஞ்சாலைத்துறை மீது ஏன் அவமதிப்பு தொடரக்கூடாது என்று மதுரை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுங்கசாவடி திட்ட இயக்குநர்கள் நீதிமன்ற உத்தரவை மதிப்பதில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். சுங்கச்சாவடி திட்ட இயக்குநர்கள் தனி அதிகாரம் படைத்தவர்கள் போல செயல்படுவதா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரஃபிக் ராஜா. ரஃபிக் ராஜா, விரிவான விவரங்கள் என்ன? நிச்சயமாக, நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த சிதம்பரம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மதுரையில் இருந்து திருநெல்வேலி வழியாக தூத்துக்குடி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வாகை குளத்தில் சுங்க கட்டணம் வசூலிப்பதற்காக சுங்கச்சாவடி ஒன்று உள்ளது. இந்த சுங்கச்சாவடியை சுற்றியுள்ள பகுதிகளில் சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை. குறிப்பாக தாமிரபரணி அந்த ஆறு செல்லக்கூடிய பகுதியில் பாலம் அமைக்கும் பணி கடந்த 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பாலம் அமைக்கும் பணியால் அந்த வழியில் செல்லக்கூடிய வாகனங்கள் வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கின்றது. இந்த சூழலில் இங்கு தொடர்ந்து சுங்க கட்டணம் வசூலிப்பது சட்டவிரோதமானது. ஏற்கனவே கடந்த 2021 தொடரப்பட்ட வழக்கில் சுங்க கட்டணம் 50% தான் வசூலிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு உள்ளது. அதனை மதிக்காமல் தொடர்ந்து சுங்க கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வருகிறது. எனவே இந்த சுங்க கட்டணத்தை வசூல் செய்ய தடை விதிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் இந்த சுங்கச்சாவடியில் 50% தான் சுங்க கட்டணம் வசூல் செய்ய வேண்டும் என்று ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்தனர். அந்த உத்தரவை தொடர்ந்து நிறைவேற்றாத தேசிய நெடுஞ்சாலைத்துறை இந்த நீதிமன்ற உத்தரவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இடையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுதான் இன்று நீதிபதி சுந்தர் மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது சுங்க கட்டணம் 1 மட்டும் 50% கட்டண விலக்கோடு வசூலிக்கப்பட்டது என்ற அறிக்கையை தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பாக தாக்கல் செய்யப்பட்டது. இதனை பார்த்து நீதிபதிகள் கடும் கோபம் அடைந்தனர். 1 என்பது நாங்கள் எந்த உத்தரவிலும் குறிப்பிடவில்லை. இந்த சாலை பராமரிக்கப்படாமல் உள்ளதால் 50% கட்டணம் தான் வசூல் செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அவ்வாறு இருக்கும் போது நீதிமன்ற உத்தரவு தவறாக பின்பற்றப்பட்டுள்ளது என்று கடும் கோபம் அடைந்தனர். அதே போல் குறிப்பாக இந்த சுங்கச்சாவடி அதிகாரிகள் இயக்குநர்கள் மீது ஏன் நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு தொடரக்கூடாது என்ற கேள்வியும் எழுப்பிய நீதிபதிகள், சுங்கச்சாவடி திட்ட இயக்குநர் தனி ஒரு அதிகாரம் படைத்தது போல் செயல்படுகின்றனர், இது ஏற்கத்தக்கதுகள் என கூறி வழக்கு விசாரணையை 2 ஒத்திவைத்துள்ளனர். அதே நேரத்தில் ஒன்றிய அரசின் சார்பாக வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த 50% கட்டண வசூல் என்பதையும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.